இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இரு கொடு கோத்திரம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இரு கொடு கோத்திரம் இயம்பினர் ஒருவால் புண்ணிய இணை மலர் புண்ணிய இணை மலர் கையினர் ஒருவால் புண்ணிய இணை மலர் கையினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருவால் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு என்னையும் ஆண்டு நான்காவது பாசுரம். இறைவனை திருப்பள்ளியெழுச்சி பாடி எழுப்புவதற்காக யார் யார் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை மணிவாசகர் தருகிறார். வந்திருக்கிற சில மனிதர்கள் இன்னும் பலரை அறிமுகப்படுத்துகிறார்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். இறைவா, திருப்பெருந்துறை உறவை மன்னா, திருவண்ணாமலையில் இருக்கின்ற தேவா, யார் யார் வந்திருக்கிறார்கள் தெரியுமா? இப்பொழுது இன்னிசை வீணையர், அருமையாக இன்னிசையை வீணையிலே பாடக்கூடிய வித்தகர்கள் வந்திருக்கிறார்கள். யாழினர் ஒருவால், இன்னொரு பக்கத்திலே யாழ் வாசிக்கக்கூடிய யாழ் வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால் திருப்பெருந்துரை உரை சிவனே இன்னிசை வீணையர். ஏன் என்று கேட்டால், வீணை வாத்தியம் இருக்கிறதே இறைவனுக்கு ரொம்ப உகந்தது. அந்த வீணைக்கு இதய வாத்தியம் என்று பெயர். நாதஸ்வரத்தை அது நாதங்களுடைய சக்கரவர்த்தி என்று சொன்னோம், அது ராஜவாத்தியம் என்று சொல்வார்கள். நாதஸ்வரம் ராஜவாத்தியம், வீணை இதய வாத்தியம். அதனால்தான் இதயத்திற்கு பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு வாசிக்கிறார்கள். அந்த வீணை வாசித்தால் யாரையும் பிடித்து இழுக்கக்கூடியதாகும். இன்னிசை வீணையர், அதனால்தான் சரஸ்வதி நாமங்கள் கூட வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். அப்பரடிகள் இறைவான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மாசில் வீணையும் மாலை மதியத்தையும் போன்றவர் என்றார். இன்னொரு பாசரத்தில் அப்பரடிகள் பன்னோடு யாழ் வீணை பயின்றாய் போற்றி என்பார். அப்படி வீணை அவளது முதன்மையான ஒரு இசைக்கருவியாகும். அந்த வீணையை ஏந்தி கொண்டு பலர் நிற்கிறார்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஓர்வாள். இன்னொரு பக்கத்தில் யாழ், இன்றைக்கு அந்த வாத்தியம் இல்லை, ஒரு காலத்தில் செங்கோட்டு யாழ், மகர யாழ் என்று யாழிலே பெரிய யாழ், சின்ன யாழ் என்று பல யாழ்கள் இருந்தன. அது வயலின் மாதிரி ஒரு இசைக்கருவி.
இன்றைக்கு இல்லை. அது எப்படிப்பட்ட வாத்தியம் என்று கேட்டால், அந்த யாழ் வாசித்தால் மதம் பிடித்து ஓடுகின்ற ஒரு யானை இருக்கிறதல்லவா, அதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் பக்கத்தில் யாழ் வாசித்தால் நின்று விடுமா? அப்படி மதம் பிடித்து ஓடுகின்ற யானையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது யாழிசை. இது பெருங்கதை என்ற ஒரு கதையிலே உதயணன் என்ற ஒரு காவிய தலைவன் வாசவதத்தை என்ற ஒரு பெண்ணை மணப்பதற்காக மதம் பிடித்து வருகின்ற யானையை யாழ் மீட்டு இசைத்து பாடி அடக்கி அவளை திருமணம் செய்கிறான். என யாழிசையின் வன்மை தெரிகிறது. சைவத்திலே கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் இருக்கிறார். திருஞான சம்பந்தர் பாடுகின்ற பாடல்களை எல்லாம் இசையமைத்து யாழிலே வடித்தவர் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர். வைணவத்திலும் திருப்பானாழ்வார் என்ற ஒரு ஆழ்வார் இருக்கிறார். காவிரி கரையிலே நின்று கொண்டு ஸ்ரீரங்கநாதனை அவர்கள் மாடுகள் மேய்த்து கொண்டு அந்த யாழை வீட்டி திருவரங்கநாதனை தொடக்கூடிய வரம் பெற்றவர். அதனால் 12 ஆழ்வார்களிலே ஒருவராக இடம்பெற்றார் திருப்பானாழ்வார். அந்த யாழ் கையேந்து ஒரு புறத்தில் நிற்கிறார்கள். இன்னும் சிலர் ரிக்குவேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ரிக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவாள். ரிக்வேதம் இருக்கிறதே அது சாஸ்திரம். தேவாரஸ் திருவாசங்கள் இருக்கின்றனவே அவை தோத்திரங்கள். இவர்கள் ரிக்வேதத்தையும் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். ருக்குவேதம் எஜுர்வேதம் போன்ற வேதங்களையும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம சைவ சாஸ்திரங்களையும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் ருக்வேதத்தை முதலில் சொன்னார் என்று கேட்டால், 4 வேதங்களிலே பழமையானது ருக்வேதம். அடுத்து இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி அனைத்தையும் சொல்லக்கூடியது ருக்வேதம். அடுத்து 10 மண்டலங்களை கொண்டது ருக்வேதம். 50 பூதங்களை பற்றிய அனைத்து செய்திகளையும் சொல்லுவது ருக்வேதம். அடுத்து எல்லா தேவதைகளையும் பற்றி வர்ணித்து சொல்வது ருக்வேதம். அதனால் ருக்கொடு இருக்கொடு இருக்கு என்று சொன்னால் ருக்வேதம் என்று பெயர். தோத்திரம் எம்பினர் ஒருவாள். நம்ம சைவ சாஸ்திரங்களையெல்லாம் சைவ தோத்திரங்களையெல்லாம் ஒரு பக்கத்தில் எம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பரடிகள் பாடினார், சுருதங்களால் துதித்து தூ நீராட்டி தோத்திரங்கள் பல சொல்லி தூபம் காட்டி இறைவனை வழிபட வேண்டும் என்று. இப்படி யாழிசையும் வீணசையும் இசைத்து இறைவனை ஈர்த்தால் அவன் நம் பக்கம் வருவான். அது மட்டுமன்றி இந்த யாழிசையை கேட்டால் நம்மை பற்றிய பிணிகள் பல பிறவிகளாக நம்மை தொடர்ந்து வருகின்ற வினைகள் இருக்கின்றனவே அவையெல்லாம் இந்த யாழிசையை கேட்டு வீணை இசையை கேட்டு விரண்டு ஓடும் என்று ஞானசம்பந்தர் பாடினார். யாழின் இசைவல்லார் சொல யாழின் இசைவலார் சொல்ல கேட்டார் அவரெல்லாம் ஊழின் மலிவினை போயிட உயர்வான் அடைவரே. ஊழ்வினை நம்மை பிடித்த ஊழ்வினையெல்லாம் தீவினையெல்லாம் போய் உயர்வான் அடைவரே என்று யாழிசையின் வீணை இசையினுடைய ஆற்றலை எல்லாம் எடுத்து பாடினார் திருஞான சம்பந்தர். எனவே ஒரு பக்கத்திலே யாழ் ஏந்தியவர் கூட்டம், இன்னொரு பக்கத்திலே வீணை ஏந்தியவர் கூட்டம், இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் ருக்வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பவர்கள், இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் சைவ சாஸ்திரங்களை ஓதிக்கொண்டிருப்பவர்கள், இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஓருவார். சில பேர் இந்த மலர்களால் ஆகிய மாலையை தொடுத்து சூட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சில பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். மாலைகளோடு நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம். பிணை மலர் கையினர் ஒருவாள். ஏனென்றால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், இந்த பூஜையை ரொம்ப விரும்புவோம். சேக்கிழார் சுவாமிகள் சொன்னார், வேத ஓசையும் வீணையின் ஓசையும் ஜோதி வானவர் தோத்திர ஓசையும் மாதர் ஆடல் மணி முடவு ஓசையும் கீத ஓசையும் கேட்டு கிளர்வுற்றாரே. இறைவன் மகிழ்ச்சி அடைவானான் இந்த யாழிசையெல்லாம் கேட்டு. அதை போன்று பூஜைக்கு மயங்குவோன், மலர்களை பார்த்து மயங்குவோன் இறைவன். அருணகிரியார் பாடினார், முருகா உன்னை வணங்கலியே பல மலர்கொடு உன் அடியினை உறப்பணிந்தலன் நான், பல மலர்களை கொண்டு மாலையாக கட்டி உன்னை வணங்கவில்லையே என்று. ஞானசம்பந்தர் பாடினார், யார் மலர் கொண்டு பூஜை செய்கிறார்களோ அவர்களை நோக்கி இறைவன் விரைந்து வருவான் என்று. பழக மாமலர் பறித்து இண்டை கொண்டு இறைஞ்சி வருவார். இண்டை என்றால் இந்த தலையிலே சூட்டுகின்ற மாலைக்கு இண்டைன்னு பேர். இண்டை கொண்டு இறைஞ்சி வருவார்
செறிந்த குழல குழகனார் அவர்கள்வார் குழகனார் சிவபெருமான் விரைந்து வருவான் என்று. எனவே இன்னும் சில பேர் மாலைகளோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் பார்த்தால் தொழுகையர் உன்னை கும்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு வினை வாசிக்க தெரியாதப்பா, எனக்கு யாழ் வாசிக்க தெரியாதப்பா, எனக்கு மாலை கட்ட தெரியவில்லைப்பா, எனக்கு ருக்குவேதம் தெரியல, எனக்கு சைவ சாஸ்திரங்கள் தெரியலன்னா கும்பிட்டு கொண்டே இருக்கிறேன். அப்படி கும்பிட்டு கொண்டே தொழுகையர் ஏன் என்று கேட்டால் கைகால் கூப்பி தொழீர் என்று, கைகளே கூப்பி தொழுங்கள் என்றால் எங்களிடத்தில் கைகள் மட்டும் இருக்கின்றன, அதை கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஒருவார். இன்னொரு பக்கத்தில் பார்த்தார் அழுகையர். இவர்களுக்கு வீரை வாசிக்கவும் தெரியல, யாழ் வாசிக்கவும் தெரியல, ருக்வேதம் ஓதவும் தெரியல, சைவ சாஸ்திரங்கள் ஓதவும் தெரியல, கைகூப்பி தொழவும் தெரியவில்லை. மாற்றுத்திறனாளிகள் போல் தெரிகிறது. அதனால் அழுத கண்ணினராக இருக்கிறார்கள். அழுகையர் ஆண்டவனை அழுதால் பெறலாமே ஆண்டவனை என்றார் மணிவாசகர். அழுது அடி அடைந்த அன்பர் என்று மணிவாசகரே ஒருத்தர் சொல்லுவார். இறைவனை எப்படி திரும்பி அப்போ அடைஞ்சார் இவர்? இவர் மகனை வெட்டி கொடுத்து அடையலப்பா, கண்ணை பறித்து கொடுத்துல, அழுது அடி அடைந்த அன்பர் என்றார். மாணிக்கவாசகரை இன்னொரு இடத்தில் பாடினார், ஆனால் வினையேன் அழுதால் பெறலாமே உன்னை, நான் அழுதால் உன்னை பெற முடியும் என்று இறைவனை நோக்கி பாடுகிறார். அப்படி அழுகையர் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா தொழுத கையினர் சிலர், அழுத கண்ணினர் பலர், இன்னும் சில பேர் பார்த்தா துவழ் கையினர். கைகளெல்லாம் பார்த்தா அப்படியே எடுத்து கும்பிட முடியல, தொழு துவள் கையர் கையெல்லாம் தோண்டு விழுது. ஏனென்று கேட்டால் இறைவனை நோக்கி தவம் செய்ததிலே அவர் உடம்பு உருக்குலைந்து விட்டது. உன்னை தொழுவதற்கு கூட வகை இல்லாமல் தோண்டு தோண்டு விழுகின்றாரப்பா. துவள் கையர் ஒருவால் சென்னையில் அஞ்சலை கூப்பினர். ரெண்டு கையும் கூப்பி டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்களே, சரணாதி அடைந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கெல்லாம் அருள் புரிய என்னையும் ஆட்கொண்டு, அதே சமயத்திலே இவர்களுக்கு அருள் புரிந்ததோடு விட்டுவிடாதே, என்னையும் ஆதரிப்பாய். என்னையும் முதலிலே ஊருக்காக வாதாடிவிட்டு தனக்காக பேசுகிறார் மணிவாசகர். என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி எழுந்தருளாயே, நீ இறைவிலே திருப்பள்ளி எழுந்து பள்ளி எழுச்சி கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று அடியார்கள் வேண்டுகிறார்கள். இதனால் இறைவன் திருமுன்பு அதிகாலையில் அன்பர்கள் நிற்கின்ற நிலை எடுத்துச் சொல்லப்பட்டது.